வணக்கம். தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பல்ல பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள்னு போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எங்களுக்கு 2 ஸ்பூன் போதும்னா நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அரைக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அரைக்க வச்சுக்கலாம். தக்காளி தொக்கு ரெடி. தேங்க்யூ.